Welcome back to our channel Malabar Mani Vlog. Today we are going to Alangar Handicrafts. Chennai Mogalayakkam Porur Alangar Handicrafts. We have video make a brass video. I have brass video. We have a video on brass. We have a video on the daily path. We have unique collections. So, that's why இப்போ வந்து கார்த்திகை மாசம் ஐயப்ப சீசன் நடந்துருக்கு. ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா. சோ அவங்க வந்து இப்போ நிறைய பேரோட வீட்ல வந்து போட்டோ ஃப்ரேமா தான் வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சிலை வழிபாடு நடத்தலாம். சிலை அது குறிப்பிட்ட சைஸ் இருக்குங்களா? இப்போ நம்ம ஷாப்ல வந்து ஐயப்பனுக்குரிய சுவாமி சிலைகளும் இருக்கு. அதுக்கான திருவாசி அமைப்பும் இருக்கு. நம்ம அதெல்லாம் மக்களுக்கு அப்படியே காமிச்சிரலாம்ல. அதாவது இந்திய கைவினையாளர்களால செய்யப்பட்ட சிலைகள்ல பிராஸால செய்யப்பட்ட சின்ன சைஸ் சிலைகள், அதாவது பூஜை அறையில வைக்கிறதுக்கு உண்டான நியதியோட சேர்ந்த அளவுகள்ல நம்மளோட அலங்கா ஷாப்ல நாங்க ஸ்டாச்சூஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னன்னா நாங்க எல்லா பூஜை பாத்திரங்கள் மாதிரி பூஜை பாத்திரங்கள் ஐட்டம்ஸை நாங்க சேல்ஸ் பண்றது இல்ல. ரொம்ப யூனிக்கா கிராஃப்ட் வர்க்கா ரொம்ப அழகான பதிவுகளை ப்ராடக்ட்டை மட்டும் தான் நாங்க நம்மளோட ஷாப்ல வச்சிருக்கோம், பிராஸ்ல எஸ்பெஷலி. இப்போ நீங்க பின்னாடி பார்க்குற எல்லா சிலையுமே வந்து ரொம்ப யூனிக்கானது. நிறைய கடையில் நீங்கள் பார்த்துலாத ஒரு சிலையெல்லாம் இங்கே இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேசணும்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கார்த்திகை மாதங்களில் ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக நம்ம எல்லாருமே செய்கிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்மளோட அலங்கா ஷாப்பில் ஐயப்பர் சாமியுடைய சிலைகள், அதாவது பூஜையில் வைத்து வழிபடக்கூடிய அளவுகளில் இருக்கக்கூடிய சிலைகளுடைய வரிசையை தான் விலைகளோடு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக 3.5 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்ப சுவாமியினுடைய சிலை தான். பிராஸால் செய்யப்பட்ட ரொம்ப அழகான நேர்த்தியான சிலையாக இந்த சிலை இருக்குது. ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப அழகான முகவமைப்பில் இருக்கக்கூடிய சிலைகள் மட்டும்தான் நம்ம கடையில் கிடைக்கும். ஸோ இந்த சிலையினுடைய ரேட்டு 1550 ரூபாய், 1550 ருபீஸ். இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணால் நீங்கள் தாராளமாக கொரியர்லேயும் அனுப்பிச்சி விடுறோம். ஓகே. இதே மாதிரி அழகான ஒரு சிலையை வச்சு அதில் ஒரு திருவாச்சி அமைச்சிருக்காங்க. இந்த திருவாச்சியோடு சேர்ந்திருக்க இந்த சிலையினுடைய உயரம் வந்து 5 இன்ச்சஸ் உயரம் இருக்குது. இதனுடைய ரேட்டு வந்து 1950 ருபீஸ், 1950 ரூபாய். இப்போ இது எல்லாமே நம்ம வீட்டில் வச்சு வழிபடுற அளவு தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். நீங்கள் சிலைகள் பார்த்தீங்கன்னா சிலையினுடைய வடிவமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் தான் இருக்கும். அதில் இருக்க கீழே இருக்கக்கூடிய பீடமும் பின்னாடி இருக்கக்கூடிய திருவாச்சியும் தான் நம்மளோட உயரத்துக்கான காரணமாக இருக்குது. ஸோ அழகாக 3 இன்ச்சஸில் இருக்கிறதுனால நம்ம பூஜை அறையிலேயே ரெகுலராகவே வச்சு வழிபடலாம். நீங்கள் ஐயப்ப பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போடுறவங்க படங்களை மட்டுமே வச்சு வழிபடுறது இல்லாமல் அழகாக அபிஷேகம் பண்ணி ஐயாவையும் பூஜை பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு சுச்சுவேஷன் நம்மளோட மைண்டுக்கு ஏற்படும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஐயப்ப சிலைகளையும் நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் திருவாச்சி. இது வந்து ஒரு மேடையோடு சேர்ந்து தனியாக இருக்கும். இந்த திருவாச்சியினுடைய உயரம் வந்து டோட்டலாக ஒரு 10 இன்ச்சஸ் உயரம் இருக்கும். இதோட ரேட் வந்து 3950 ருபீஸ், 3950 ரூபாய் வரும். இதில் அழகாக நான் வந்து ஒரு ஐயப்பனை அமர்த்தியிருக்கேன். ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்போடு சேர்ந்த ஒரு திருவாச்சி. இதில் சிலையினுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3.5 இன்ச்சஸ் தான் உயரும். நீங்கள் அழகாக ரொம்ப டீட்டெயில்டு வெர்ஷனாக இருக்கக்கூடிய இந்த திருவாச்சியினோட சேர்ந்த மேடையில் அமர்த்தி மலர் அலங்காரத்தோடு சேர்த்து நம்ம பூஜையில் வழிபடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக ஒரு 5.5 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய சிலை. அதுலேயே அழகாக ஒரு திருவாச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திருவாச்சியை நம்ம தனியாக எடுக்கலாம். நீங்கள் மலர் அலங்காரம் பண்ணும் பொழுது இந்த திருவாச்சியை வச்சு மலர் அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்பவே விசேஷமாக நல்ல நேர்த்தியாகவும் செய்யப்பட்ட சிலை இது. இந்த சிலையினுடைய விலை 2400 ரூபாய், 2400. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 6.5 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய இந்த சிலை. இந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். திருவாச்சி எதுவும் இல்லை, சிலையோட வடிவமைப்பு மட்டும்தான். கீழே இருக்க பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயரமாக இருக்குது. இந்த சிலையோட ஹைட்டு மொத்தமாகவே ஒரு 4 இன்ச்சஸ் இல்லை 4.5 இன்ச்சஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் பீஸோட ரேட்டு 4200 ருபீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா சிலையுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலயமா அவங்க அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எந்த சைஸ் வேணுமோ அதை எடுங்க, அந்த சைஸுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த திருவாச்சி மேடையில் ரொம்ப அழகாக நம்ம எல்லா வகையான சாமிகளையுமே அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த சாமியை நான் அதாவது வராகி அம்மனை நான் இந்த மேடையில் அமர்த்தி இதில் அலங்காரம் பண்ணினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா சாமிகளுக்குமே உகந்த ஒரு மேடையாக இந்த அலங்கார மேடை இருக்கும். இப்போ இந்த சிலையோடு மொத்தமாக செட்டாக கூட நம்ம வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த பர்டிகுலர் சிலை தான் வைக்கணுங்கிறது கிடையாது. அது வந்து நீங்கள் எந்த உங்களோட தெய்வங்கள் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அவங்கள அமர்த்தி நீங்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப இந்த திருவாச்சியில் வைக்கும் போதே வச்ச உடனே ஒரு கம்பீர தோற்றம் ஒன்று ஏற்படுது இல்லைங்களா, பார்க்கும் போதே அந்த அழகு. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக ஒரு 3 inches இருக்கக்கூடிய ஒரு வாராகி சிலையை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நேர்த்தியான வடிவமைப்பில் செய்திருக்காங்க. நிறைய அழகான சிலைகளில் வாராகியினுடைய சிலையும் ஒன்று. இப்போக்கி நிறைய பேர் வாராகி அம்மனை வந்து சிலை வடிவமைப்பில் பூஜையில் வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சைஸஸில் நம்மளோட அலங்கா ஷாப்லேயே கிடைக்கிது. ஒவ்வொரு சைஸோட ரீட்டெயிலையுமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 3 inches சிலையினுடைய ரேட்டு 950 rupees வருது. அதுக்கு அடுத்த சிலையாக பார்த்தீங்கன்னா 4 inches இருக்குது, 1450 ரூபாய் 1450 rupees இருக்குது. அதே 4 inches 1350 rupees ஒரு சிலை இருக்குது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த சிலைகளை செய்திருக்காங்க. இந்த சிலைகள் எதுவுமே திருவாச்சியோடு இருக்கிறதில்ல. இப்போ பார்த்துட்ருக்கிறது திருவாச்சியோடு சேர்ந்த சிலைகள், அதாவது ஒரு 6 inches 7 inches சைஸஸ்லையும் இந்த சிலைகள் கிடைக்கிது. இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்துட்ருக்கிறது ஒரு 7 inches, அதாவது பேஸ்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த திருவாச்சியினுடைய அளவு வரைக்குமே ஒரு 7 inches உயரம் இருக்கும். இதில் இருக்க வாராகியம்மனுடைய அந்த தோற்றம் மட்டுமே ஒரு 5 inches உயரம் இருக்கும். ஸோ இதை எல்லாமே நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யாழியோடு சேர்ந்த ஒரு அழகான திருவாச்சி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாராகியம்மனுடைய சிலை தான். இந்த வாராகியம்மனுடைய சிலை ரொம்ப நேர்த்தியாக செய்திருக்காங்க. இதோட ரேட்டு 2600 rupees ரேட்டு வரும். அடுத்ததாக ஒரு 5.5 inches இருக்கக்கூடிய ஒரு சிலை. இந்த சிலையினுடைய ரேட்டு 1650 rupees வருது. ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த சிலையினுடைய பெயர் மகிஷாசுர மர்தினி. இந்த சிலை ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இது சிலையினுடைய விலை 4100 rupees வருது. கிட்டத்தட்ட ஒரு 8 inches உயரம் இருக்கக்கூடிய இந்த சிலை ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த சிலையை செய்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய சிலை தான். இந்த சிலையிலுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஹயக்ரீவருடைய ரூபத்தில் அழகாக மகாலட்சுமியை தன்னோட மடியில் வச்சு அமர்த்தியிருக்காரு. இவருக்கு ஒரு கதையும் உண்டு. ஹயக்ரீவர் ஆனவர் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய குரு இந்த ஹயக்ரீவர் தான். இந்த ஹயக்ரீவர் வழிபடுறது மூலயமா கல்வி செல்வத்திலையும் ஞானத்திலையும் நம்ம சிறந்து விளங்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சிலையுமே அழகாக ஒரு 4 inches உயரத்தில் இருக்கக்கூடிய சிலை தான். இந்த சிலையினுடைய விலை 2200 rupees வரும். பெருமாளும் அவருடைய அவதாரங்களுமான சிலைகளை தான் இப்போ நம்ம பித்தளையால் செய்யப்பட்ட சிலைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ரொம்ப சின்ன சைஸஸில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடிய அளவுகளில் இருக்கக்கூடிய சிலைகள் தான். பெருமாளுடைய அவதாரங்களாக கருதக்கூடிய 10 அவதாரங்கள், அதாவது தசாவதாரமும் இருக்குது. அது போக தனித்தனியான அவதாரங்களாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நாராயணர், அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மரில் இல்லாமல் நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாளாகவே இருக்கார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூமாதேவியை தன்னுடைய கைகளில் ஏந்தி அழகாக நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூவராக பெருமாளுடைய சிலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சிலை மேக்ஸிமம் ஒரு 3.5 to 4 inches இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸு சிலை தான். பூமியினுடைய அமைப்பு, அதாவது சொந்தமான வீடு நிலம் அமைய வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வைக்கக்கூடிய சிலைகளில் முதல் சிலையாக கருதப்படக்கூடியது இந்த பூவராக பெருமாளோட சிலை தான். இந்த சிலையினுடைய விலை 950 ரூபாய் 950 rupees வரும். அடுத்ததாக மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் ஏந்தி இருக்கக்கூடிய வராக மூர்த்தியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வராஹர் அப்படிங்கிறவர் பூமாதேவியான மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கார் இந்த சிலை. இந்த சிலை மொத்தமே ஒரு 3 இன்ச்சஸில் தான் இருக்கும் இந்த உயரம். இந்த சிலையினுடைய விலை 1480 ரூபாய். இதே வராஹர் அழகாக இந்த பெரிய சைஸஸ்லையும் இருக்காங்க. இந்த சிலையினுடைய மொத்த உயரம் வந்து ஒரு 6 இன்ச்சஸ் உயரம் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பூமாதேவியான மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் அமர்த்தி அழகாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகாக 2 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி தான். அபயஹஸ்தத்தோட அழகாக நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜியினுடைய சிலை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சிலையினுடைய விலை 480 ரூபீஸ் வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3.5 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய அழகான ஒரு பெருமாளோட சிலை தான். இவருமே திருப்பதி பாலாஜி தான். அபய ஹஸ்தத்தோட அழகாக நின்ற கோலத்தில் இருக்கிறாரு. நீங்கள் இதை அழகாக இந்த உங்களோட காரோட டேஷ்போர்டில் வேணும்னாலும் ஒட்டி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை பூஜை அறையில் வைத்து வழிபடுறீங்க அப்படின்னாலும் வழிபட்டுக்கிடலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 5 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி. ஸ்டாண்டிங் போஸ்டரில் சங்கு சக்கரம்லாம் நல்லா ரிலீஃப்டாக ஒர்க் பண்ணப்பட்ட இந்த சிலை ரேட்டு வந்து 950 ரூபீஸ். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகாக இந்த மேடையோடு இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி. இவர் ஒரு 5.5 இன்ச்சஸ் உயரம் இருப்பாங்க. இவரோட ரேட்டு வந்து 1450 ரூபாய். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி நாராயணர். அதாவது ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு சர்ப்பத்தின் மீது நின்று நம்மளுக்கு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு. கையில் வந்து அவருடைய கதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாராயண சுவாமி. இவரோட ரேட்டு 890 ரூபீஸ். திருப்பதி பாலாஜி தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த திருவாச்சி அமைப்போடு சேர்ந்து செய்யப்பட்ட இந்த சிலை டோட்டலாக ஒரு 6.5 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய சிலை இது. இந்த சிலை வந்து பெருமாளும் தாயாரும் ஒரு சேர ஜோடியாக இருக்கக்கூடிய சிலை. இதனுடைய விலை வந்து 5400 ரூபாய். தனித்தனியான சிலைகளாக தான் இருக்குது. நீங்கள் 2 பேரையும் ஒன்றா ஜோடியாக வச்சுக்கக்கூடிய ஒரு சிலையாக இந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு. கையில் மருந்து கலையத்தோட நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வடிவமைப்பில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தன்வந்திரி பெருமாள். நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம வழிபடக்கூடிய முதல் தெய்வமாக கருதக்கூடிய இந்த தன்வந்திரி பெருமாளுடைய சிலை கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சஸ் உயரத்தில் இருக்காங்க. நல்ல கனமாகவும் நல்ல அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம கிளியராகவும் இருக்கக்கூடிய சிலையாக இந்த சிலை இருக்குது. இதோடைய விலை 3200 ரூபீஸ் வருது. இறைவனாகப்பட்டவன் தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட முக்கியமான அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மருடைய அந்த வதமானது அரக்கனை அழித்ததுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப சாந்தமாகறதுக்காக மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் அமர்த்தி அழகான ஒரு திருக்கோலத்தில் உலக மக்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு சிலையை தான் இப்போ நீங்கள் லக்ஷ்மி நரசிம்ம சிலையாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிராஸால் செய்யப்பட்ட சிலைகளில் 2 அளவுகளில் கிடைக்குது. ஒன்று வந்து 3.5 இன்ச்சஸில் உயரமில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மர் சிலை. இதனுடைய விலை 1450. இதை விட கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய அளவுகளில் இருக்கும். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4.5 இன்ச்சஸ் உயரம் இருக்கும். இதோட ரேட்டு 2200 ரூபாய். சத்யநாராயண பெருமாளான லக்ஷ்மி நாராயணரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நின்ற கோலத்தில் லக்ஷ்மியும் நாராயணரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்காங்க. இந்த 6 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய இந்த சிலையினுடைய ரேட்டு 2800 ரூபீஸ். இதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு சிலையும் கிடைக்குது. இந்த சிலையினுடைய ரேட்டு வந்து 1650 ரூபீஸ் வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே அழகான கருட சேவையோடு இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் ரொம்ப அழகான நேர்த்தியான வடிவமைப்பில் பித்தளையால் செய்யப்பட்ட சிலை. இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சஸ் உயரம் இருக்குது. இதனுடைய விலை 4600 ரூபீஸ் வருது. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்காங்க. இதில் பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவியோடு நிற்கக்கூடிய அந்த சிலைகளுடைய அந்த சைஸஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2.5 இன்ச்சஸ் தான் உயரமே இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக தீர்க்கமான ஒரு ஃபீச்சர்ஸில் செய்திருக்காங்க. இது ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்க. சக்கரத்தாழ்வாரோடைய சிலை டோட்டலாக ஒரு 5.5 inches உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தாழ்வார் சிலை ரொம்ப விசேஷமானதும் ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவாக நம்மளுடைய பூஜை அறையில் மூலமாக நம்மளுடைய வீட்டுக்கு ஏற்படுத்துறதுக்காக சிலைகள் ரூபத்தில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரதாரிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது சக்கர ரூபத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், பின்புறமாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள், இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சேர கொண்ட அழகான ஒரு சிலை வடிவம்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிலையினுடைய விலை 1750 ரூபாய், 1750 rupees வருது. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நரசிம்ம பெருமாள் நின்ற கோலத்தில் ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய இந்த பெருமாளுடைய சிலை. கிட்டத்தட்ட ஒரு 6 inches உயரம் இருக்குது. இந்த சிலையினுடைய விலை 2200 ரூபாய். இதில் ரொம்ப அழகான அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸோட நரசிம்ம பெருமாள் இருக்கார். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகத்தோடைய அமைப்பு வந்து ரொம்ப பார்த்த உடனே நரசிம்ம பெருமாளுடைய அம்சத்தை உருவகப்படுத்துகிற மாதிரி இந்த சிலையை ரொம்ப அழகாக செய்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாண்டுரங்க பெருமாளை தான் சிலை வடிவத்தில் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக சின்ன சைஸில் திருவாச்சி அமைப்போடு சேர்ந்து நாகாபரணத்தோடு சேர்ந்து நிற்கக்கூடிய பாண்டரங்கரும் ருக்மயி தேவியும் இந்த சிலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய ரேட்டு 1980 rupees, 1980 ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாலாம்பிகையினுடைய சிலை. ரொம்ப அழகாக தன்னுடைய பின்னலை முன்னாடி பக்கம் போட்ட மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் இந்த தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிலை ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இந்த சிலையினுடைய விலை 2200 ரூபாய். டோட்டலாக ஒரு 4 inches உயரம் இருக்குது. இந்த மாதிரி சிலைகளுடைய வடிவமைப்பு ரொம்ப அழகாக ஃபேஸோட டீட்டெயில் கிளியராக இருக்கக்கூடிய சிலைகளை தான் நம்மளோட அலங்கார் ஷாப்பில் நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு வரோம். ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலையாக இருக்குது இந்த சிலை. இதுலேயே கொஞ்சம் பெரிய சிலை கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபீச்சரில் அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்ல பால திருப்புர சுந்தரி அப்படின்னாவே அவங்க அழகுக்கு பேர் போனவங்க. ஸோ ரொம்ப அழகான நேர்த்தியான வடிவமைப்பில் செய்த இந்த பித்தளையால் செய்யப்பட்ட சிலை ஒரு 5.5 inches உயரம் இருக்கும். ரேட்டு வந்து 2800 rupees. அழகாக சிங்க வாகனத்தில் அமர்ந்திருக்க மாதிரி துர்க்கையினுடைய சிலை ஒரு 4 inches உயரத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இந்த சிலையோடைய விலை 1600 rupees வருது. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது மீனாட்சியினுடைய ஒரு சிலை வடிவம் தான் பார்த்துட்ருக்கோம். அழகாக கையில் கிளியை ஏந்தி கொண்டையோட நின்றுட்டுருக்க மாதிரியான இந்த சிலை. இந்த சிலை டோட்டலாக ஒரு 6 inches உயரம் இருக்குது. இந்த சிலையினுடைய விலை 1700 rupees. பெருமாளோட தசாவதாரமான 10 அவதாரங்களையும் பிராஸால் செய்யப்பட்ட இந்த 6 inches உயரமுள்ள சிலைகளாக அழகான ஒரு தீர்க்கமான ஒரு ஃபேஸோட வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு 14,500 rupees, 14,500 ரூபாய். நல்ல கனமாகவும் நல்ல தீர்க்கமாகவும் இந்த பீசஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சிலைகள் வந்து இந்திய கைவினையாளர்களால் ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலையாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கூட நம்ம டெலிவரி மூலமா வாங்கிக்கலாமா? தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு 5 inches உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியினுடைய சிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பித்தளையால் ரொம்ப அழகாக ஹேண்ட் கார்விங் மோல்டில் செய்யப்பட்ட இந்த விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியினுடைய சிலை நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடிய அளவுகளில் தான் இருக்குது. இந்த சிலையினுடைய விலை பார்த்திங்கன்னா விநாயகர் மட்டும் தனியாக 3100 ரூபாய், 3100 rupees. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒரு பீஸோட விலை 2950 ரூபாய், 2950. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சமயபுர மாரியம்மன் சிலை. மாரியம்மன் சிலையில் 2 சைஸஸில் நம்மளோட அலங்கார் ஷாப்பில் கிடைக்குது. குட்டியாக ஒரு 3 inchesலையும் ஒரு 5.5 inchesiல் உயரத்துலையும் இருக்குது. இந்த 5.5 inches உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலையினுடைய விலை 1950 ரூபாய். நாகாபரணத்தோட ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு சிலையாக இந்த சிலை இருக்குது. அதே மாதிரி குட்டியான வெர்ஷன்லையும் இருக்குது. டோட்டலாகவே ஒரு 3 inchesல இருக்கக்கூடிய இந்த சிலை ரேட்டு வந்து 1450 rupees வருது. நம்மளோட அலங்கார் ஷாப்பில் சின்ன சின்ன சிலைகள் மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக பித்தளையாலேயே செய்யப்பட்ட ரொம்ப அழகான நேர்த்தியான வால் ஹேங்கிங் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஒவ்வொரு வால் ஹேங்கிங்கும் ரொம்ப யூனிக்காக செய்யப்பட்டது. கையிலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் கார்விங்கில் ஹேண்ட் மோல்டில் ஒர்க் பண்ணுற பீசஸ் இது. ஆன்டிக் ஸ்டைலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நேர்த்தியாகவும் இருக்கும். இந்த ஒவ்வொரு சிலையுமே ஒவ்வொரு ரேட் வரும். நம்ம இப்போ விலைகளோடு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கஜலக்ஷ்மி இருக்கக்கூடிய ஒரு வால் பேனல் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 inches டயலில் ரவுண்டு ஷேப்பில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக மகாலட்சுமியினுடைய உருவம் பதித்து இருக்காங்க. அதில் அழகான இந்த யானை துதிக்கையை தூக்கின மாதிரி இருக்கக்கூடிய யானை. இந்த யானை வந்து இந்த கலசத்துலேருந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. கடல்லேருந்து உருவான அஷ்டலக்ஷ்மிகளில் ஆதி லக்ஷ்மியாக இருக்கக்கூடிய இந்த கஜலக்ஷ்மியானது ரொம்ப விசேஷமானது, வீட்டில் போடுறது அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆதி லக்ஷ்மி கஜலக்ஷ்மியினுடைய பேனல் 3,800 rupees ரேட்டில் நம்மளோட அலங்கா ஷாப்பில் கிடைக்கிது. வால் ஹேங்கிங்காக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த அகல் தீபம் அழகாக ஒரு பெல்லோடு சேர்ந்து இருக்குது. இந்த விளக்கோட விலை 2,100 rupees வருது. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த விநாயகர் உள்ள இந்த தொங்கு சர விளக்கு தான். அழகாக இந்த சரத்தில் நர்த்தன கணேஷா பஞ்சமுக தீபத்தோடு இருக்காங்க. இந்த சரவிளக்கினுடைய விலை பேரோட ரேட்டு 3,700 rupees வருது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெண்டு அழகான அன்னபக்ஷிக்கு நடுவில் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியோடு இருக்கக்கூடிய ஒரு வால் பேனல் தான். நல்ல கனமாக இருக்கக்கூடிய இந்த வால் பேனல் பிராஸால் ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த பீஸோட ரேட்டு 11,800 rupees வருது. இந்த பெருமாள் ரொம்ப அழகான வடிவமைப்பில் ரொம்ப ரிலீஃப் ஒர்க்காக செய்திருக்காங்க. சங்கு சக்கரத்தோடு சேர்ந்து முக அமைப்பு அழகான அந்த ஆர்ச் ரூபத்தோடு சேர்ந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இந்த பீஸோட விலை 9,550 rupees வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஞ்சி காமாட்சியினுடைய சிலை தான். காமாட்சி அம்மன் அழகாக ஒரு பக்கத்தில் கரும்பும் இன்னொரு கையில் கிளியோட சங்கு சக்கரதாரியாக ரொம்ப அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அவங்களோட தலையில் இருக்கிற கிரீடத்தில் அழகான ஒரு பிறை நிலவோட அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காமாட்சி சிலை. கிட்டத்தட்ட ஒரு 3 inches உயரம் இருக்கக்கூடிய இந்த சிலையினுடைய விலை 780 rupees 780 rupees. இதுலேயே கொஞ்சம் பெருசாக ஒரு 4 inches ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையினுடைய ரேட்டு 1,150 rupees. இது ரெண்டுமே திருவாச்சி இல்லாமல் இருக்கும். அடுத்ததான் நீங்க பார்க்கறது அழகான ஒரு பீடத்தில் திருவாச்சி அமைப்போடு சேர்ந்து ஒரு பெரிய சைஸு சிலை தான். இந்த சிலையில் கீழே பேஸ்லேருந்து திருவாச்சியினுடைய உயரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6.5 inches உயரம் இருக்கும். இந்த காமாட்சி அம்மனுடைய விலை 2,800 rupees. ரொம்ப அழகான ரொம்ப நேர்த்தியான வடிவமைப்பில் நல்ல ரிலீஃப் ஒர்க்கு செய்த பிரத்யங்கிரா தேவியோடைய சிலையை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த முக லட்சணமே பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்த மாத்திரத்துலேயே நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் விலகிடும். அந்த மாதிரியான முக அமைப்பில் ரொம்ப சூப்பராக செய்யப்பட்ட சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிலையினுடைய ரேட்டு வந்து 2,800 rupees வருது. இந்த சிலை டோட்டலாக ஒரு 6 inches உயரத்தில் இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 5 தலைகள் கொண்ட காயத்ரி தேவியினுடைய உருவத்தை தான் சிலை வடிவமைப்பில் பார்க்குறோம். தாமரை கமலத்தின் மீது நல்ல ரிலீஃப்டான ஃபீச்சர்ஸில் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்ட காயத்ரி தேவியினுடைய சிலை ரேட்டு வந்து 3,600 rupees. லக்ஷ்மி கணேஷ் சரஸ்வதியினுடைய சிலை 5 inchலேருந்து குறைந்த அளவில் 3 inchesலேருந்தே ஆரம்பிக்கிறது. 3 inches ஹைட்டில் 4 inches ஹைட்டில் 5 inchesல 6 inches வரைக்கும் நம்மளோட அலங்கா ஷாப்பில் எப்போவுமே அவைலபிளாக கிடைக்கும். ட்ரெடிஷ்னல் டைப்பில் அழகாக போட்டிருக்க இந்த அன்னபக்ஷி போட்ட ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்டில் அழகாக இந்த சரவிளக்கு போட்டிருக்கோம். இந்த சரவிளக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அன்னபக்ஷி வச்சு பஞ்சமுக தீபத்தை ஏற்றுற மாதிரியான வடிவமைப்பில் செய்திருக்காங்க. இந்த விளக்கினுடைய விலை ஒரு ஜோடி விளக்கு 4,200 rupees. இந்த ப்ராக்கெட்டோட விலை ஒரு ஜோடியினுடைய விலை 3,950 rupees. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக சர வடிவமைப்பில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளுடைய வால் பேனல் தான் பார்த்துருக்கீங்க. அழகாக குட்டி குட்டியாக ஒரு 4 inches டயலில் இந்த சிலைகளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிலீஃப் வர்க்காக ஒவ்வொரு முகத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான முகவமைப்போடு இருக்குது இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய பேனல். இந்த பேனலோட ரேட் பார்த்திங்கன்னா 8,800 rupees வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 6x6 ஸ்கொயரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மியினுடைய பேனல்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. தனித்தனியாக ஒவ்வொரு லக்ஷ்மியாக இதை நம்ம எடுக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மியினுடைய பீசஸை நம்மளுடைய பூஜை அறையில் பூஜைக்கான நில வாசலுக்கு கதவு அடிப்பாங்க. ஸோ பூஜையோடைய வாசற்படியில் இருக்கக்கூடிய கதவுகளில் டெக்கோர் பண்ணுறதுக்கு அஷ்டலக்ஷ்மியும் அதாவது 4 லக்ஷ்மிகள் இந்த பக்கமும் 4 லக்ஷ்மி இந்த பக்கமும் ரெண்டுமே தனியாக டோரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாலில் தான் டெக்கர் பண்ண போகிறீங்க, வால் டெக்கராக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆதி லக்ஷ்மியை மட்டும் சென்டராகவும் பாக்கி உள்ள 7 லக்ஷ்மிகளையும் சுற்றிலையும் நம்ம மெஷர் பண்ணி அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த அஷ்டலக்ஷ்மிகளுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டதுனால நம்மளோட வீட்டோட ரொம்ப நல்ல ஒரு வால் டெக்கர் பீஸாக இந்த லக்ஷ்மிகளை வந்து நம்மளோட வீட்டை அலங்கரிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கணேஷாவோட திதிக்கையில் இருக்கக்கூடிய பெல்லோட பேட்டர்னில் செய்திருக்காங்க. இந்த பீஸோட ரேட்டு 2,480 rupees ஒரு பீஸோட விலை. இந்த பீஸை நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் மாதிரி பேட்டர்னில் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஜோடியாகவும் எடுத்து இதை நீங்கள் ஷோ பண்ணலாம், இல்லை ஒரே பீஸும் வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பெல்லோட சவுண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸில் போடுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு தாமரை கமலம் மாதிரி பேட்டர்ன் போட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் விளக்கு தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதில் நல்லா அழகாக பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்பில் செய்திருக்காங்க. இந்த விளக்குனுடைய விலை 2,600 rupees ஒரு பீஸோட விலை. நம்மளோட நியூ கலெக்ஷன்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப வித்தியாசமாகவும் விசேஷமாகவும் இருக்கக்கூடிய சங்கு சக்கர தீபத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த தீபத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீடம் கொடுத்துருக்காங்க. இந்த பீடத்தில் இந்த ஆத்ம தீபத்தோடைய தீபத்தை வச்சுருக்கோம். இதில் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பீஸை பாருங்கள். இந்த பீஸ் வந்து 4 பக்கமும் கார்விங் செய்யப்பட்டது. ஒரு பக்கம் பெருமாள் இருக்கார், இன்னொரு பக்கம் சங்கு பொறிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பக்கமும் பெருமாளும் சங்கு சக்கரதாரியாக நம்மளுடைய தீபம் தோற்றத்தில் நம்மளுடைய வீட்டை அலங்கரிப்பாங்க. இது ரொம்ப அழகான யூனிக்கான பீஸு. இது மேலே டாப்பில் இருக்கிற இந்த பிளேட்டில் வந்து அழகாக ஒரு திருநாமம் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இதை நம்ம அழகான தீபமாகவோ இல்லாட்டி ஒரு ஆன்டிக் ஷோ பீஸாகவோ நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த விளக்குனுடைய விலை வந்து 4,750 rupees வருது. இது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாக செய்யப்பட்டிருக்கு. வியூவர்ஸ் எல்லாருக்குமே கூட இது புதுசாக கூட இருக்கலாம். எனக்கும் புதுசாக தான் இருக்குது, நான் எங்கேயும் பார்க்கல இது. அதனால தான் லாஸ்ட் டைம் வரும்போது இதை மென்ஷன் பண்ணோம் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். தேங்க்யூ. இது நியூ கலெக்ஷன் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணால் கொரியர் மூலமாக தாராளமாக கொரியர் மூலயமா அனுப்பிச்சி விடுறோம். கொஞ்சம் உயரமான பீசஸில் முருகரும் நம்மளோட அலங்கா ஷாப்பில் கிடைக்கிறாரு. அதாவது 1 அடி 1.25 அடி அந்த மாதிரியில் கூட நம்மளோட அலங்கா ஷாப்பில் கிடைக்கிறாங்க. எல்லாமே கையால் கார்விங் பண்ணப்பட்ட மாதிரி ஃபினிஷில் ஆன்டிக் டோனில் இருக்கக்கூடிய சிலைகள் தான். பெருமாள் இருக்கார், அப்புறம் மகாலட்சுமி இருக்காங்க, புத்தரனுடைய சிலை இருக்குது, அப்புறம் கோமாதா, லக்ஷ்மி, லக்ஷ்மி நரசிம்மர், மகாலட்சுமியோடு சேர்ந்த லக்ஷ்மி குபேரருடைய சிலை, நல்ல அழகான ஒரு பாவை விளக்கு, காமதேனு, குபேரலக்ஷ்மியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் சிலையில் அழகாக நேர்த்தியாக இருக்காங்க. இந்த சிலையினுடைய ரேட்டு வந்து 4,800 rupees வருது. நல்ல அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலை இது. இதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி செட்ஸ் வருது. நிறைய அழகான இந்த மாதிரி குட்டி குட்டி உருளி வருது. உருளிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உருளி. தென் வந்து இந்த மாதிரி சில சிலைகள் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இவர் வந்து சூரியனார், நல்ல ஒரு 7 குதிரையோட சூரியனார் அவருடைய வாகனத்தில் தேரில் போயிட்டுருக்க மாதிரி இந்த சிலை. இந்த மாதிரி சிலையெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ரொம்ப அழகான ஃபேஸ் ஃபீச்சரில் செய்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகான ஒரு 8 inches உயரம் இருக்கக்கூடிய ஒரு விநாயகருடைய சிலை. அவருக்கு அழகாக கீழே பேஸ் இருக்குது. பேக் சைடில் இருக்கக்கூடிய திருவாச்சியும் ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அழகழகான ஹேண்ட் கிராஃப்டடால் செய்யப்பட்ட பிராஸ் கலெக்ஷன்ஸ், ஆன்டிக் லுக் கலெக்ஷன்ஸில் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் நம்மளோட ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸை நம்ம கடையில் பார்க்கலாம். எவ்ரி டைம் நம்ம இந்த கலெக்ஷன்ஸை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷன் ஒவ்வொரு லாட்ஸ் வர கலெக்ஷன்ஸ் ஆனது நீங்கள் பார்க்குறதுக்கு பார்வைக்கு ரொம்பவே விசேஷமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகான இந்த ஊதுபத்தியினுடைய ஸ்டாண்டு தான். ஊதுபத்தி கப் சாம்பிராணி அந்த மாதிரி இதை வந்து இந்த பிளேட்டில் வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். புகையானது இந்த ஹோல்ஸ் மூலயமா வெளியில் வரும். ரொம்ப ஆன்டிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த பீஸு ரேட்டு வந்து 1980 rupees வருது. அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்குறதும் ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு தான். அகர்பத்தி ஸ்டாண்டில் ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹேண்டிலும் இருக்குது. இதோட பீஸு 1450 ரூபாய் வருது. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ஒரு அன்னப்பக்ஷி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு தூபக்கால் தான் பார்க்குறோம். இதுலேயுமே நீங்கள் வத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். சாம்பிராணி வைக்கிறது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரியும் வைக்கலாம். இதோட ரேட்டு 2950 rupees. இதெல்லாம் வந்து ஒரு கிராஃப்ட் பீஸு. கிராஃப்ட் பீஸ் அப்படின்னா ரொம்ப நிறைய இப்போ ஒரு 20 பீஸு 30 பீஸு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக்ஸில் தான் இந்த கிராஃப்ட் பீசஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. சும்மா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பீசஸ் தான் இதெல்லாமே. அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும். ஒரு லீஃப் மாதிரி, அதாவது மேங்கோ லீஃபும் ஒரு மேங்கோவும் இதில் செய்திருக்காங்க சாலிடாக. நல்ல கனமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது வந்து நெய்வேத்தியத்துக்கு வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பிளேட்டு. பூஜையில் நம்ம நெய்வேத்தியம் வைப்போம் இல்லைங்களா சாமிக்கு, அதுக்கு நம்ம இந்த பிளேட்டை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க வந்து விஷ்ணு துர்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு சக்கரம் ஏந்தி துர்கை தேவி வந்து நம்மளை அழகாக ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரியோட ஒரு ஸ்டாண்டிங் போஸ்டரில் இந்த சிலையை செய்திருக்காங்க. விஷ்ணு துர்கைக்கு என்னென்னலாம் அங்கலட்சணம் இருக்கணுமோ அதையெல்லாம் நேர்த்தியாக வடிவமைச்சு அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஃபேஸ் ஃபீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சிலையினுடைய உயரம் வந்து 1 அடி இருக்கும். 8850 ரூபாய் 8850 rupees இந்த விஷ்ணு துர்கையினுடைய விலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ரொம்ப ரேரான ஆட்கள் தான் இதை ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கவும் செய்வாங்க. பட் ஆனால் இவங்களோட நேர்த்தி இந்த சிலை செய்யறதுக்கான வடிவமைப்பு அப்படிங்கிறது கிராஃப்ட் மேன்ஸால் தான் இந்த மாதிரி ரிலீஃப் ஒர்க்கு செய்ய முடியும். ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பீசஸ். திருவாச்சியோடு சேர்ந்த இந்த 7 inches உயரம் இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய சிலை ரேட் வந்து 4800 rupees வரும். கோமாதாவினுடைய சிலை வந்து பிராஸில் ரொம்ப பேர் கேட்டு வரீங்க. அதாவது புதுசாக வீடு கொடுத்துன போகிறவங்க, ஃப்ளாட் ஹவுசஸில் 2வது மாடி 3வது மாடின்னு இருக்கிறவங்கெல்லாம் பசுவையும் கண்ணையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த பித்தளையால் செய்யப்பட்ட பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுகளில் இருக்கக்கூடிய கோமாதா சிலைகளை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு வழிபடுறதன் மூலயமா உலகத்தினுடைய மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய பசுவுக்கும் கன்றுக்கும் நம்ம பூஜை செய்து வழிபடுறது மூலயமா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலை நம்மளோட வீட்டில் ஏற்படுத்தலாம். நல்ல ஐஸ்வர்யம் மிகுந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய முக்கியமான பூஜைகளில் கோ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது.